இந்தியாஸ் தலிகை. இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி வந்து சைனீஸ் அந்த மோமோஸ் பண்ண போறோம். டம்ப்ளிங்ஸ் னு சொல்வா, சோ கால்ட் வந்து சைனீஸ் கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் அப்படி கேட்டாலும் அந்த மாதிரி சொல்றாங்க நிறைய பேர். சோ இன்னைக்கு அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் பண்றதுக்கு. ஸோ நான் இது வந்து இந்த வெஜிடபிள்ஸ் உள்ளுக்குள்ள வந்து நம்ம வந்து மிக்சட் வெஜிடபிள்ஸாக பண்ண போகிறோம். அதுக்கு உண்டான என்னென்ன ஐட்டம்ஸ்னு சொல்லிடுறேன். ஸோ நான் கேபேஜ் ஒரு கப் எடுத்திருக்கேன், பெல் பெப்பர்ஸ் குடமிளகா ஒன்று, கேரட் கிரேட்டட் கேரட், இங்கே வந்து ஜிஞ்சர் கார்லிக், இது வந்து சில்லி சாஸ், சோயா சாஸ், இது டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஷாஸ்வான் ஓட அன்றைக்கி நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சோம் அந்த பேஸ்ட்டு கொஞ்சோண்டு, அதுவும் நம்ம இதுக்கு எடுத்துக்க போகிறோம். அண்ட் இது வந்து நான் ஒரு கப்பு வந்து மைதா மாவு வச்சுருக்கேன். இது வந்து மிக்சடு மைதா அண்ட் வந்து கோதுமை மாவு. ஸோ ரெண்டுத்துலேயுமே எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தனித்தனியாக காமிக்கிறேன் எப்படி, இது ரெண்டுமே தனித்தனியாக பிசிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்புக்காக வந்து, அதாவது உள்ள சட்னி மாதிரி சொல்லலாம். அதுக்கு வந்து நான் ரெண்டு டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். இந்த டொமேட்டோஸை வந்து நான் வந்து அந்த ஃபயரில் வந்து கொஞ்சம் நம்ம சுட போகிறோம். தட் இஸ் லைக் அந்த டைரெக்டாக வந்து பண்ண போகிறோம் இது. அண்ட் ஒரு ரெண்டு கார்லிக், அதோட வந்து ரெண்டு கார்லிக்கும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்னதாக இது டக்குன்னு இதுவாகிடும். ஸோ கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஸோ இந்த சைட் கொஞ்சம் ஆகட்டும், ஒரு சைடு ஆயிருக்கு. கொஞ்சம் கார்லிக்கும் வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த டொமேட்டோ ஒரு சைடு வந்து பர்ன் ஆகட்டும், இது சீக்கிரம் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவை போட்டு பிசைய போகிறேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக. கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம எப்பயும் பிசைகிற மாதிரி பிசைஞ்சால் போதும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் மாவு. ஸோ நல்லா வந்து சாஃப்டாக நம்ம வந்து பிசையணும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மற்ற காய் வந்து வேக அதை வதக்கி பண்ணுறதுக்குள்ளே இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் ஆகட்டும். நான் கொஞ்சோண்டு மேல் ஆயில் லைட்டாக வந்து கொஞ்சம் தடவி வைக்கிறேன். ரொம்ப தண்ணி போட்டு பிசையாது, ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம். இதை மூடி வச்சிடலாம், ஒரு துணியோ இல்லை ஒரு மேலே இது போட்டு மூடி வச்சுடுங்கோ. மேல வந்து நல்லா அந்த இது குக் ஆகிடுது. ஸோ இதையும் ஆற வச்சு இது 2 மினிட்ஸ் இந்த ஒரு கோல்டு வாட்டரில் போட்டுட்டு இந்த தோலியை வந்து எடுத்துட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வைக்க போகிறோம். அந்த கார்லிக்கையும் வந்து நான் கொஞ்சம் வந்து அதையும் அடிச்சுக்க போகிறேன். ஸோ வந்து இதை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே சைமல்டேனியஸாக நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் அந்த போதும், ஏன்னா நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு செமி ட்ரையாக தான் இருக்கணும். ஸோ ரொம்ப கொல கொலான் இருக்க வேண்டாம், ஏன்னா உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது ட்ரையாக இருந்தால் தான் அது வந்து பண்ண முடியும். ஸோ இங்கேயும் வந்து நான் மாவு பிசைஞ்சு ரெண்டு மாவையும் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ஒரு இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிடுது.
So first vandu ginger garlic potukalam. Inda inga vandu mutta kos vandu podi podiya idu pannirukku. Idu nalla vandu andha grater vechi nalla grate pannikonga. So onnu nalla fine a irukum illa nalla ungalku vandu नईपिंग स्किल ना अब पड़पड़ कट पड़ा फ्लेम वो ना हईल वे अड़प वो कुछ फास्टा पेसा वे इवे कुछ ड्रैया रोम ऐसा तनी विटको एल का नहीं वाले स्टफिंग पड़ला पनीर स्टफिंग पड़ला पनीर इेमारी ग्रेट पड़ी पड़ला टोफूस वे पड़ला सो अदारी फिल्लिंग चाइनी फिल्लिंग मोस्टली वो वेजिटेबल इतमी पड़वा लाइक स्प्राउटेड मूंग दाल अंतमी वूड पड़वा अ लांग स्प्राउट्स वो वूड वो इतमी पड़वा सो कुछ टोमेटो सॉस ऐड पड़े सोया सॉस वो कुछ पात ऐड पड़को ऐसा अब रोम स्ट्रांग फ्लेवर सो इत वो ग्रीन चिल्ली सॉस ना इलामें कुछ कुछ ऐड पड़े उपड़ी कारम वो वेमो अद्क तड़ी आड पड़ा इत ना वो शोशवान फ्राइड राइस का अनेक पन्ना दिला कुछ अंदर सॉस कुछ वच्चर के अंदर सॉस ना विटर है कुछ उन्दर गार्लिक वच्चे सॉस पन्ना लिया अंदर ग्रीन ना इन्हें इधर कुछ कार उन जास्ती है नाले कुछ माँ पोट कोंगो कुछ उन्दर पेपर उन पोड़ रहे नाने सो आलमोस्ट डन वो नम्ब कुछ अद्ले स्टफ़ी कामिक्रे रोल पड़े चिना चिना साइज़ेज़ा नम्ब वो कट पड़ा सो नम्ब मैदा मावल तिन्ना रोल पन्निकनो नल्ला रेंड साइडली माव इदु पन्निकोंगो सो उंगलुक्कु एडरत्तुक्कु मोदे ईशा अदु स्पून वे कुछ वो वाटर सैड ना अटर कुछ तटो सैड वाटर जस्ट वह कुछ तटर अगर ना सारी मड़क मादी मड़कनों इंपें फ्लीट्स फ्लीट्सा वेपिया अंतमी मड़कनों सो सुी एटो फ्लीट्स फ्लीट्सा कुछ कुछ नम्ब विसरी मादी मड़पोलिया अंतमी एटो अभी करेक्टा अंतर इतमी इं फिलियामी वो मेल वो ना सील पड़ोन नम्बर कुछ लाइटा वाटर वह तुटे क्लोज पड़ो वो नम्ब वो स्टीम पड़पर सो ना इन पड़े कामिक्रे इं ना वो रोल पड़ी वजे वो स्टफ पड़ रो फर्स्ट ओर लाइटा अब वह ना ओटिक अर लाइटा रोम तनी वा लाइटा तटको इत वो क्लोसअप ना इप्ली सारी मड़क मादी मड़को इत और साइड इप्ली मड़िकला
இது வந்து ஒரு பாட்லி பேக் மாதிரி வரும் இப்படி வெச்சா இந்த கார்னர் ரொம்ப ಜಾಸ್ತಿ மாவு இருந்தா நீங்க கொஞ்சம் எடுத்துடலாம் ஏன்னா ரொம்ப அப்புறம் திக்க ஆயிடும் ஒரு ஒரு சுத்து சுத்திட்டு எடுத்துருங்க இதா எக்ஸ்ட்ரா இருந்ததுனா சோ இத நல்லா சீல் பண்ணிரணும் இப்படி சோ இது ஒரு மெத்தட் ஸ்டோர் சைட் மட்டும் பண்ணிட்டு இத வந்து நான் சீல் பண்ணிருக்கேன் அது நீங்க வந்து நம்ம நார்மலா நம்ம ஊர்ல கொழுக்கட்டை பண்ற மாதிரி தான் அதே இது டிஃபரண்டா நம்ம வந்து மேல சீல் பண்றோம் சோ இங்கேயும் வந்து இன்னும் நம்ம காமிச்சிட்றேன் சோ இது ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபாஸ்டா பண்ணிட்டு இந்த சைடுல வந்து இதையும் நீங்க அப்படியே சீல் பண்ணலாம் इट्स लाइक अ पॉटली बैग कुछ इप्ली ना कॉर्नर वो ना क्लोज पड़ी विटरें इं वो ना और स्टीमर वचर तनी वो ना और 5 to 10 मिनट्स ना अगण पनी मुड़ी चुटो नंबर स्टीम पनी ऐड़ते आच्छे ना इंगे वंदे डिस्प्ले पनी रखे इंगे कुंज डार्क आर गदे रेंड कॉम्बिनेशन अम्मो में पन्ना इधे मैदा मावो एंड वंदे आटा सो नल्ला वरो आदो उन ट्राई पनी पारगो इधे वंदे कुंज फुल मैदा मावो सो एप्पडी वंदे वेनु नालों पारगे इधे वंदे नल्ला अपडे ट्रांसपेरेंटा इरुक्कु उल्ला नम्म वच्चिरुक्क फिलिंग नल्ला तेरियरुदु इदिलियुम नल्ला उंगलुक्कु तेरियुम इदना तिन्ना नम्म पण्णोना नम्मलुक्कु नल्ला तेरियुम இங்க நல்லா தெரியிறது சோ ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து அந்த பர்ன்ட் டொமேட்டோ அண்ட் வந்து garlic and red chili சட்னி பண்ணிருக்கேன் இது இன்னைக்கு சோ நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ப்ளீஸ் வாட்ச் பிரியாஸ் தலிகை ஹேப்பி குக்கிங் நெக்ஸ்ட் வீக் வேற ரெசிபியோட நான் உங்களை வந்து பார்க்கறேன் பீ சேஃப் நிறைய தண்ணி நிறைய குடிங்க டீ ஹைட்ரேட்டட் ஏன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு So happy cooking.